ஹாய் கை. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி என்ன அப்டேட் வந்து நமக்கு கேமில் புதுசாக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசாக வந்து இன்றைக்கி இந்த வெப்பன் ராயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்படி வந்து இன்றைக்கி அந்த வெப்பன் ராயில் என்ன கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து ஒருத்த ஒருத்தலையா, ஸோ அதை வந்து நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். நம்ம வந்து டேரெக்டாக அந்த லக்கி ராயில் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தோம். ஸோ உள்ளே வந்த உடனே வந்து ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வெப்பன் ராயில் வந்து புதுசாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது வெப்பன் ராயில் வந்து இந்த MP5 கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கன் ஸ்கின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் நட் கிராக்கர்னு சொல்லிட்டு ஸோ புதுசாக வந்து ஒரு MP5 கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டைமண்ட் ராயில் வந்து ஒரு காஸ்ட்யூம் வந்துருக்கு பாருங்கள், அதாவது மிஸ்டர் நட் கிராக்கர்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக வந்து ஒரு காஸ்ட்யூம் வந்து பாருங்கள். ஸோ அந்த காஸ்ட்யூமுக்கு மேட்சிங்காக தான் வந்து ஸோ அதே நேமில் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு அளவு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பவரை பொறுத்தளவுக்கு தான் வந்து ஸோ கண்டிப்பாக இது பெஸ்ட்டான பவரானு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கன் ஸ்கின் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த பவருக்கு வந்து அந்த கன் ஸ்கின் ஒருத்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்க வவுச்சரை கொடுத்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 15 வவுச்சர் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணிவிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து அட்டே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணோம். ஸோ அதில் வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ ஏன்னா நம்ம லக்கியுமே வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம லக்கி வந்து ஜீரோவில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 100 போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கன் ஸ்கின் கிடைக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம ஐடியை பொறுத்தளவுக்கு வந்து வெப்பன் ராயிலும் சரி டைமண்ட் ராயிலும் சரி ஸோ ரெண்டுமே வந்து ஸோ லக்கி ஒரு 100 போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடிக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வவுச்சரை கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஸோ நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 டைமண்ட் சம்திங் இருக்குது. ஸோ அதை கொடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ நம்ம டைமண்ட் ஸ்டாப் பண்ணி அந்த கன் ஸ்கின் எடுக்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லக்கி பார்த்திங்கன்னா 17 இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஸோ இருந்த 15 வவுச்சரும் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா ரிவார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வவுச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணி டேரெக்டாக ஸ்பின் பண்ணணும். ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு அதே இந்த MP5 கன் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா 24 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தான ரிவார்டு எதனா கிடைக்குமான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறானே. ஏன்னா லக்கி 100 போட வரைக்கும் அதே கன் ஸ்கின் தான் வந்து 24 கிடச்சி ஸோ கடைசியில் வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ இவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணது அந்த 24 கிடச்சிது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான். ஸோ அந்த 24 கிடச்சது கன் ஸ்கின் அப்படியே வந்து நமக்கு எஃப்எஃப் டோக்கனாக கன்வெர்ட் ஆயிருந்ததுன்னா ஸோ வேறு லெவலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டோம். ஸோ நம்மகிட்ட இருந்த வவுச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து காலியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பின்னாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணுறோம். ஸோ அதுலேயுமே வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ இருக்க 400 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 10 ஸ்பின் வந்து அட்டே டைமில் நம்ம ஸ்பின் பண்ணனா ஸோ அந்த பாக்ஸில் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வரவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கன் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா 24 கிடச்சிருச்சு. ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த டைம் வந்து நமக்கு பர்மனெண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு பர்மனெண்ட் கிடச்சிருந்ததுன்னா எஃப்எஃப் டோக்கனாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து ஸ்பின் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு ஸ்பின்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸோ பர்மனெண்ட் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்பின் பண்ணதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 தான் வந்து கிடச்சிது. ஸோ நம்மக்கிட்ட வந்து இதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டைமண்ட்ஸும் வந்து கிடையாது. நம்ம இந்த கன் ஸ்கின் எடுக்கலாமா வேணாமோ சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து 24 பார்த்தீங்கன்னா ஒரு 14 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கன் ஸ்கின் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான பவர் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா 2+ கொடுத்துருக்காங்க. அக்யூரிசி வந்து சிங்கிள் ப்ளஸில் இருக்குது. ஸோ மேகசின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மைனஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த MP5க்கான கன் ஸ்கின்னுடைய பவர். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து ஸோ நம்ம போயிட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த கன் ஸ்கின்னோட பவர் வந்து ஒர்த்தாக இருக்கா, இந்த கன் ஸ்கின் வந்து நீங்கள் பர்மனெண்ட் எடுக்கலாமா வேணாமனு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ட்ரெயினில் போயிட்டு இந்த கன் ஸ்கின் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்து ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம தார்மாராக பார்த்தீங்கன்னா அந்த P90 எடுத்துகிட்டு ஸோ ட்ரைனிங் வந்துச்சு. ட்ரைனிங்கில் வந்து நம்ம இந்த கன்னை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் தான் வந்து இந்த கன்னை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ எட்டுலாம் வந்து வேறு லெவலாகவே விழுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸோ அடிக்கிறது எல்லாமே வந்து தார்மாராக பார்த்தீங்கன்னா எட்டாக தான் விழுது. ஸோ என்ன ஒன்று ஸோ டேமேஜ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸோ இந்த கன் ஸ்கின்னோட பவர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் விழுது. ஆனால் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எட்டுலாம் வந்து வேறு அளவு விழுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களே பாருங்கள் அடிக்கிற அடி எல்லாமே வந்து ஸோ தலையிலே தான் பார்த்தீங்கன்னா விழுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ புல்லட் வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ கரெக்டாக வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அடி விழுது. ஸோ ரேட் ஆஃப் ஃபயர்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து கன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கன்னே சொல்லலாம். ஸோ ரொம்பலாம் வந்து ஒருத்தான கன்றுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது கூட வந்து சிங்கிள் டேமேஜ் ஆட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ வேறு லெவலாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ டேமேஜ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கன் வந்து ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து குறைக்க மாட்டுது. ஸோ அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 17, 16 ஸோ அந்த ரேஞ்சில் தான் அடிக்குது. அதுவே வந்து எட்டு விழுந்துன்னா 150, 64
ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அடிக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான கன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தான கன்னு சொல்ல முடியாது. டேமேஜ் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஸோ ஒர்த்தான கன் ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம அடிக்கிற அடி எல்லாமே பாருங்கள் ஸோ எப்படி விழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்கிறது எல்லாமே வந்து ஸோ எட்டில் தான் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக விழுது. ஸோ ரொம்ப வந்து எட்டில் விழுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு விழுது. ஸோ மற்றபடி வந்து ஸோ அடிக்கிறது எல்லாமே வந்து எட்டாக விழுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிற இடத்த பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸோ எட்டுமே வந்து விழுது. ஓரளவுக்கு வந்து இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்த்தான கன் ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கன் ஸ்கின் பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து ஸோ ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணலை. ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ டேமேஜ் இல்லாதனால வந்து ஸோ பவர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிறதுனால வந்து ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நான் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து ஸ்பின் பண்ணி ஸோ பர்மனெண்ட் வந்து எடுக்கல. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா 24 hours வந்து ட்ரையலுக்காவது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியே காமிச்சிட்டு அந்த கன் ஸ்கின் வந்து ஒர்த்தாக அந்த கன் ஸ்கின் எடுக்கலாமா வேணாமனு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமான டைமஸ்லாம் கொடுத்து பர்மனெண்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 500 இல்லை ஒரு 300 diamonds வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுத்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்தனே சொல்லலாம். ஸோ அப்படி இல்லை உங்ககிட்ட வந்து டைமண்ட் இந்த வெப்பன் வச்சிருக்கு ஸோ அதிலேயே வந்து நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸோ அதிலே வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் கிடச்சிதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கன் ஸ்கின் ஒர்த்தனே சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1500-2000 diamonds கொடுத்து இந்த கன் ஸ்கின் வந்து ஸோ பர்மனெண்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கன் ஸ்கின் பிடிச்சிருந்தது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த MP5 கன் ஸ்கின்னை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த கன் ஸ்கின் வந்து எடுக்கலாமே வேணாமா ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து ஒர்த்தா ஒருத்திலேயே சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுனா ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாவே நெக்ஸ்ட் வீடியோ.